மார்னிங் மார்க்கெட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட டைனாம் சேனலில் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இம்பார்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டி கூட கொடுத்தீங்கன்னா கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸான 93,430. ஸோ அந்த லெவலில் 2 times ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அந்த மார்க்கெட் கீழே வந்துச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 levels கொடுத்துருந்தேன். ஸோ 50,100 and 250. ஸோ அதுதான் 2 level மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவலே வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே எழுத ஆரம்பிச்சது. மோரலஸ் மார்க்கெட் இன்றைக்கும் வந்து ஒரு மாதிரி மியூட்டடி அந்த ஏற்கனவே என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சோ அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ எதிர்பார்த்தது ஒன்று தான், ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று யூஎஸில் சிபிஐ டேட்டா வருது, அண்ட் தென் ஃபெட்டோட ரேட் டிசிஷன் ஆகி வருது. ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட்டை பெருசாக இன்றைக்கி மேனிபுலேட் பண்ணல. அந்த ரேஞ்சில் ட்ரேட் பண்ணி ஆப்ஷன் பே மீட்டிங்கில் ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் பிகர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக என்ன தெரியும்னா ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டர் எஸ்டே அனலைஸ் உடைய பேசியிருந்தோம், இந்த மார்க்கெட் எப்படி கீழே உள்ளுக்குள்ளே வந்து ஜோன் ஃபார்ம் ஆகி கீழே வந்துச்சோ அதே மாதிரி இப்போ மார்க்கெட் மேலே போகக்குள்ளேயும் ஜோன் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகுதாங்கிறத பார்க்கலான்னு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் இப்போ ஐடி செக்டர் ஒரு ஜோனில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனோடைய அப்பர் ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே மூவாகும், அதாவது ஐடி செக்டர் மேலே மூவாகும். ஸோ ஐடி செக்டர் மேலே மூவாகக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி 50 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிஃப்டி 50 சார்ட்ஸை பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ 3 days பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்செலாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே சஸ்டெயின் பண்ணோம். எப்போலாம் மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்துருந்த இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த லெவலில் தான் வந்து நம்ம 2-3 days ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கொடுத்துருக்குறோம். எப்போலாம் மார்க்கெட் இந்த லெவல்கிட்ட வருதோ அப்போலாம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஸ் வந்து மார்க்கெட் கீழே எழுக ஆரம்பிக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷான புலிஷ்னஸ் வரும். மோரல்லஸ் மார்க்கெட்டை யாரோ மேலேயே பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட்டை கீழே விழுகுறதில்ல, அதே மாதிரி மார்க்கெட்டால் மேலேயும் போக முடில, பட் இந்த இடத்துல மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ தியேட்டிக்கலி பிக் பிளேஸ் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிட்டு பொசிஷனை பில்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கோட யூஎஸோட ஃபெட் மீட்டிங் ஆர் சிபிஐ டேட்டா மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணுங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் நாளைக்கு தேர்ஸ்டே வந்து மார்க்கெட்டில் மொமெண்டம் வரும். எதிர்வே மார்க்கெட் ஓப்பன் ஆகுக்குள்ளே பெரிய கேப்பாக பார்க்க கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தேர்ஸ்டே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுங்கிறது ஒரு சந்தேகம் தான். பிகாஸ் லாஸ்ட் 3 days வந்து ஆப்ஷன் செல்லிங்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீக் அப்படியே ஒரு செட்டாக எடுத்துகிட்டு ஃப்ரைடேலேருந்து மொமெண்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு இல்லை ஃப்ரைடே கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி HDFC பேங்க்லேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. HDFC பேங்க்கும் பார்த்தீங்கன்னா எப்படி நிஃப்டி ஐடி செக்டர்லாம் வந்து ஒரு ஜோனில் ட்ரேட் ஆகிட்ருக்கோ அதே மாதிரி இந்த HDFC பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 4-5 trading days ஒரு ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. அந்த ரேஞ்ச் இன்னும் HDFC பேங்க்கால் பிரேக் பண்ண முடியல. ஸோ லைக்லி பிகர் பிக்சரில் பிக் ஹெவிட் ஸ்டாக் அதே மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஜோனில் இருக்காங்க. ஸோ மோரல்லஸ் இந்த லாஸ்ட் 2-3 days அந்த ட்ரேடிங் ரேஞ்சை பிரேக் பண்ண போகிறது தான் மொமெண்டம் வரும். அந்த மொமெண்டம் நம்ம இன்றைக்கி நைட்டு வர இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் அண்ட் சிபிஐ டேட்டாவில் பிரேக் ஆகுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அண்ட் மார்க்கெட் நாளைக்கு எப்படி கேப்அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவல்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கே ட்ரேட் பண்ண பாருங்கள். அண்ட் சிபிஐ டேட்டா அண்ட் தென் ஃபெட்டோட மீட்டிங் நம்மளோட டெலாம் சேனலில் கவர் பண்ணுறேன். அப்டேட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியே சந்திப்போம். மகிழ்ச்சி.